சில ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் பாண்டி கூடுவாஞ்சேரி வேலு ஆகியோர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது? பிப்ரவரி 2010 திண்டுக்கல் பாண்டி மற்றும் கூடுவாஞ்சேரி வேலு அவங்க இருவரையும் போலீசார் நீலாங்கரை அருகே வந்து நடந்த மோதல்ல துப்பாக்கி சூடு நடத்தி அதுல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து நீலாங்கரை காவல்துறை வழக்கை விசாரிச்சாங்க. அதற்கு எதிராக 2010 வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சது. மார்ச் 2015 முதல் வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் கே கவுல் மற்றும் நீதியரசர் திரு எம் எம் சுந்தரேஷ் அவங்களிடம் அந்த வழக்கு விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் தரப்பில் வந்து எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு என்கவுண்டர் வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுக்கிறது, தற்காப்புக்காக எடுக்கிற நிலைப்பாடு வந்து வழக்கினுடைய போக்கில மட்டும்தான் எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது ட்ரையல்ல மட்டும்தான் எடுத்துக் கொள்ளப்படும், வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் எடுத்துக் கொள்ளப்படணுமே ஒழிய இந்த வழக்கில் எடுத்த உடனே தற்காப்பு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளே அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சரியானதல்ல, அதை கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு சொல்லி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் வந்து எல்லா தரப்பினரும் அரசு தரப்பு மற்றும் மனுதாரர் தரப்பில் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அது விசாரிச்ச வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக வரையறை செய்து அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிடறாங்க. அதற்காக அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இரண்டு பேரும் ஏராளமான குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கவங்க, போலீசார் அவங்கள வந்து கைது செய்வதற்காக விசாரிப்பதற்காக தடுத்த பொழுது அவங்க வாகனத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலையும் அபாயகரமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை வச்சு அவங்க ஆபத்து ஏற்படுத்த முயற்சித்தாங்க. அந்த அடிப்படையில் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க தற்காப்புக்காக சுட்டதுல தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து அந்த பகுதியினுடைய உதவி ஆணையாளர் வந்து ஆர்டிஓக்கு ஒரு மனு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், அந்த அடிப்படையில் வந்து ஒரு விசாரணை ஆர்டிஓ விசாரணை நடத்தப்படுகிறது. அது விசாரிச்சு அதுல எல்லா தரப்பும் விசாரிக்கப்படுகிறார்கள். அதாவது இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள், பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கப்படுகிறது, யாருக்கேனும் ஏதாவது ஆட்சேபணி இருக்கிறது இல்ல இதை பற்றி கருத்து சொல்லணும்னா அந்த ஆர்டிஓ என்கொயரிக்கு வாங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஆர்டிஓ விசாரணை வந்து அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பப்படுகிறது. இதற்கிடையில வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து காவல்துறையினர் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த அடிப்படையில் அரசாங்கம் அந்த விஷயத்தை ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழலில் வந்து இந்த மாதிரியான வழக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து அந்த ரிப்போர்ட்டை ஒரு ப்ரொசீஜர் அது நடத்தப்பட்டு அது என்ன அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்ல என்கவுண்டர் வழக்குகள் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் கடைபிடித்து ஒரு அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன, 96 பிரிவு தெளிவாக வரையறை செய்கிறது. தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து வரும் சூழல் வரும்பொழுது ஒரு நபர் தற்காத்துக் கொள்வதற்காக எந்த அடிப்படையான விஷயத்தை செய்தாலும் அது குற்றமாகாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இந்த மனுவை வந்து நாங்கள் தள்ளுபடி செய்யணும்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.